Welcome kids for the origami session. It's a very easy craft using with the paper for craft beginners. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரிகாமி காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது எடுத்த ஷார்ட்ஸ் தான் இது. டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கார்டன். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரிகாமி உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் காம்படிஷன்ஸில் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆரிகாமியை கற்றுக்கோங்க. Kids, let's see the topic. Children, now you have to learn in our class. Next chapter is Acron. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆரிகாமி கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரான். அக்ரான் வந்துட்டு ஆரிகாமியில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பரை கூட ஸ்கொயர் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பேப்பரில் யூஸ் பண்ணலாம். இப்போது அக்ரான் மேக் பண்ணுறதுக்கு அக்ரான்னா என்னன்னே தெரியாது நிறைய பேருக்கு இல்லையா. அக்ரான்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஓக் ட்ரீயோட சீடோட ஃப்ரூட்டு அதுதாங்க வந்துட்டு அக்ரான் அப்படிங்கிறது. அது வந்து ஆரிகாமியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அக்ரானை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கலர் பாட்டை எடுத்துக்கிறேன். கலர் பாட்டை என்ன பண்ணுறேன், இப்படி டயகனலாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பாட்டையும் நான் மீட் பண்ணி இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் உங்களுக்கு க்ரீஸ் லைன் கிடைக்கும். இந்த சென்டர் க்ரீஸ் லைன் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு மூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இதை சென்டரில் கொண்டு வந்து வைக்க போகிறோம். உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எங்கே அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு கார்னரையும் இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சு லைட்டாக ஒரு சின்னதை அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சென்டர் க்ரீஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனில் இந்த கார்னரை இதை கொண்டு வந்து சென்டரில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணினோன்னா இப்போ நமக்கு சென்டர் பாயிண்டோட க்ரீஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணி இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே மாதிரி இன்னொரு அகெயின் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைனு இந்த ஹரிசாண்டல் லைனோட சென்டர் ஹரிசாண்டல் லைனோட நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். உள்ள இருக்க ஃபோல்டு வந்து ஸ்லிப் ஆக அந்த சென்டர் லைன் வரைக்கும் நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போது சென்டர் லைன் வரைக்கும் நான் இப்படி என்ன பண்ணியிருக்கேன், இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டேன். சென்டர் லைன் வரைக்கும் உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணுறேன். இதை ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணியாச்சு. ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் இந்த கார்னரோட மேட்ச் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அதை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் டைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே ஃப்ளோரில் வச்சுடுங்க. ஃப்ளோரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சென்டர் கைட்லைன் கிடச்சிருச்சு. இப்போ கைட்லைன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை ஃபஸ்ட்டு இங்கே சென்டரில் கொண்டு வந்து வச்சு இப்படி நான் ஃபோல்ட் பண்ணிடுறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் இங்கே தெரியும். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த சென்டரை இந்த கார்னர் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிக்கல் லைனை கொண்டு வந்து இந்த சென்டர் வெர்டிக்கல் லைனோட மேட்ச் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபோல்டிங் நீட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு லைன் இருக்கணும். 1, 2, 3 க்ரீசஸ் இருக்கும். 1, 2, 3 க்ரீசஸ் இருக்கணும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடும் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த கார்னர் சென்டரில் கொண்டு வந்து வச்சு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க.
டைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் லைன் சென்டர் வெர்டிக்கல் லைனோட மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு சைடை நமக்கு ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ஃபோல்ட் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த சைடு மூணு க்ரீஸ் லைன் தெரியும், அதே மாதிரி சென்டர் லைனுக்கு இந்த சைடில் இருக்கிற மூணு க்ரீஸ் லைன் தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் ஃபோல்டுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஃபோல்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபோல்டை நான் இப்படி டைட்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த மிடில் ஃபோல்டுக்கு இந்த கார்னர் இப்படி வந்து மீட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இதை என்ன பண்ணுங்கள், இந்த சைடு அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்ல சென்டர் ஃபோல்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபோல்டை நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஃபோல்டு சேர்ந்து ஃபோல்ட் ஆகும். ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளே கை கொடுத்துக்கோங்க, உள்ள ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த சென்டர் லைன் இந்த சென்டர் லைனோட மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளிப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளிப்பை நான் இப்படி இந்த டயகனல் லைன் இந்த சென்டர் லைனோட ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மேட்ச் பண்ணுறேன். இங்கே சென்டரில் இப்படி ஷார்ப்பாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பேப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், இங்கே கலர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இப்போ முக்கால் மாசி அளவுக்கு முடிச்சாச்சு. இப்போது இந்த ரெண்டு கார்னரும் நமக்கு ஷார்ப்பாக இருக்காது, அந்த சீட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது, பிளண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பிளண்ட்னஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரை இப்படி சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே இந்த சைடுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டிங் நான் கொடுத்துக்கிறேன். சின்ன ஃபோல்டிங் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் ஃபோல்ட் ஆகிற மாதிரி நான் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அக்ரான் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட அதே மாதிரியே செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பேப்பரில் செய்யலாம் கிட்ஸ். Children, now finish your origami acron folding. Let's try it yourself using with the old newspaper or plain paper. Thank you, children. See you on next chapter. Video la edha doubt irundha comment box la type pannunga. Pidichirundha like pannunga, continue panna, subscribe pannunga. Yeah, happy to teach you. Thanks for watching, viewers.